குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் எல்லாருக்கும் சோ சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இந்தியா போராட்ட இந்திய சுதந்திர போராட்டத்துல இன்னொரு ஒரு பெரிய ஒரு நபரான லாலா லஜபத் ராய் அவர்களை வச்சு தான் பார்க்க போறோம் ஓகேவா சோ குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே நிர்மல் குமார் சரணா கே எஸ் கோகிலா கோகிலா திருப்பதி திராமணியம் கோகிலா தேவி ஸ்ரீநிவேத்தா பானு காவ்யா பாண்டியன் ஸோ எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன் அதே வணக்கம் ஓகே சரி ஒன் ரெண்டு விச பூச்சிகள் என்ன பண்ணுது த்ரீ தேர்ட்டி கிளாஸ் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்போ ரெகுலரா இருக்கும் இல்லாட்டி நானே சொல்லிடுவேன் கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பிளானர் அப்படின்றது கேட்டுட்டு இருக்கீங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பிளானர் அப்படின்றது ரெடியாகி புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே புதன்கிழமை உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பிளானர் ஷெடியூல் அப்படின்றது உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்றது கொடுக்கப்படும் ஓகே சோ இன்னைக்கு லாலா ராய் வச்சு பார்க்க போறோம் ஸோ குட் ஆஃப்டர்நூன் சுத்தி நாகராஜ் ஓகே சிந்து டி குட் ஆஃப்டர்நூன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா வீடியோவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க ஓகே சோ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் ஸோ லாலா லஜபுத் ராய் அவர்கள் ஓகேவா சோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப தவிர்க்க முடியாத இன்னொரு ஒரு பெரிய தலைவர் யாரா நமக்கு லாலா லஜபத் ராய் அவர்கள் பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுவார் ரீசெண்டாக நம்ம ஒரு யூனிட்டு கொஸ்டின் சாரி லாஸ்ட் மேரத்தானில் கூட கொஸ்டின் வச்சிருந்தோம் பஞ்சாபின் சிங்கம் யாரா என்று அழைக்கப்படுவா லாலா லஜபத் ராய் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்துல வந்திருப்பார் இவர் காங்கிரஸ் கட்சியில உள்ள நபரா காங்கிரஸ் கட்சியில உள்ள நபர் காங்கிரஸ் கட்சியில இவர் எந்த பகுதியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸ்ட்ரிமிஸ்ட் சொல்லக்கூடிய தீவிர தேசியவாதிகள் இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் தி ஒரு லீடரா இருந்தார் அந்த மூன்று சொல்லி சொல்லுவாங்க தீவிர தேசியவாதிய தலைவர்கள் மூன்று பேர் சொல்லுவாங்கல்ல ஒன்னு பாலகங்காத திலகர் இன்னொன்னு லாலா லஜபத் ராய் அவர்கள் இன்னொன்னு பிபின் சந்திரபால் அவர்கள் அதுல முக்கியமான ஒரு தலைவர் இவர் ஓகேவா முக்கியமா தேசிய கருத்துக்களை வந்து ரொம்ப பலமா கொண்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்ததுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்டரி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது நம்ம பாக்க போறோம் சோ நமக்கு இவரோட பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட்டின் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நைடீன் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இவரோட பீரியட் அப்படின்றது எத்த வருஷம் போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன டேட்ல போறது அப்படின்னு சொல்லி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பறக்கிறார் ஓகே ஜனவரி இருபத்தெண்டாம் தேதி பஞ்சாப் மாநிலம் ஓகேவா சோ அந்த காலகட்டத்தில் டோட்டலா ஒரே இந்தியாவா இருந்தது இப்போ பிரசெண்டா பாக்கும்போது பிரசன்ட் பாகிஸ்தான்ல இருக்கு இவர் பிறந்த ஊர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல போறாரு ஓகே இவர பாப்புலர்லி நோனஸ் பஞ்சாப் கேசரி ஓகே கேசரி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேசரி அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம் சோ பஞ்சாபின் சிங்கம் ஓகேவா பஞ்சாப் கேசரி அப்படின்றது பஞ்சாப் கேசரி அப்படின்னா கேசரினா சிங்கம் அர்த்தம் சோ பஞ்சாபின் சிங்கம் பஞ்சாப் கேசரினு சொல்லி அழைக்கப்படுவார் யார் டிஎன்பிசியோட ரிப்பீட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ்வன்ட் மச் ஆஃப் யூத் இன் ஜாக்ரான் ஓகேவா இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊர்ல பிறப்பார் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்ல பறப்பாரு முக்கியமா இவரோட காலத்தை எங்க கழிச்சார் இவரோட இளமை வயதில் காலத்தை எங்க கழிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்ரானில வந்து கழிச்சிருக்கார் ஜாக்ரான் அப்படின்றதும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஓகேவா அந்த ஜாக்ரான்ல தான் இவரோட இளமை வயதை கழிக்கிறார் இந்த பாயிண்ட் ஏன் சார் வச்சிங்க அப்படின்னா ரீசெண்டாக நமக்கு மதன் மோகன் சாரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வச்சு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து அதுல இருந்துச்சு அதனால ஓகேவா சோ இவர் இவரோட வாழ்க்கையை பல நாட்களை வந்து கழிச்சிது ஜாக்ரானில் கழிச்சிருக்கார் இண்டிபெண்ட் ஆட பைவிட்டல் ரோல் இண்டியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ் ஓகே அவர் இந்திய சுதந்திரத்துல ஆர்வம் கொண்ட ஒரு ஆர்வலராக இருந்தாரு அப்புறம் இந்திய இந்திய சுதந்திர இயக்கத்தில் வந்து நிறைய பங்கு கொண்டிருக்கார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல ஓகே வைன் எயிட்டின் எயிட்டி இந்த மாதிரி இயர் வச்சு படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா இவரோட கல்வி அப்படின்றத பாத்தீங்கன்னா தொடங்குறாரு எது படிக்க போறார் லா படிக்க போறார் எங்க படிக்க போறார் கவர்மெண்ட் காலேஜ் லாக் சோ பஞ்சாப்ல லாகூர்ல இருக்கக்கூடிய அந்த சட்டக்கல்லூரிகளை அங்க போயிட்டு சட்டம் வந்து படிக்க தொடங்குறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல ஓகேவா அங்கதான் யார் மீட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாலா ஹஸ் ஹன்ஸ்ராஜ் அப்புறம் பண்டித் குருதத் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களா சுதந்திர போராட்டத்துக்காக போராடுவாங்கல்ல அந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் வந்து நிறைய பேரு அந்த காலேஜ்ல இவருக்கு பழக்கமாகறாங்க அதுல இருந்து இவருக்கு அந்த சுதந்திர போராட்டத்துக்காக போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இவருக்கு வந்து உள்ள வருது ஓகே சோ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் லாகூரில் உள்ள அரசு கல்லூரியில இருந்து சட்டம் படிக்க போறார் அங்க லாலா ஹன்ஸ்ராஜ் அப்படின்றவரோட ஒரு ஒரு உறவு நட்புறவு அப்படின்றது ஏற்படுது அதுல இருந்து இவர் சுதந்திர போராட்டத்துக்கு போராடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் ஓகேவா சோ அது போக வேற யார் கூட சார் இவர் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு ஈர்க்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நமக்கு சுவாமி தயானந்தி ஆரிய தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தொடங்கி இருப்பார்ல இந்து இந்து மதத்தை வந்து நம்ம வந்து பாதுகாத்து அதை வந்து மேன்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆரிய சமாஜம் தொடங்கி இருப்பார்ல அந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி மேல ஒரு பயங்கர இன்ஃப்ளுயன்ஸ் அவர் ரொம்ப ஈர்க்கப்படுறார் அவரோட பேச்சுகள் அவரோட கருத்துக்கள் மூலிமா ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் அம் ஆ மெம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஆரிய சமாஜ் லாகூர் ஓகேவா ஆரிய சமாஜ் லாகூர் இருக்குல்ல லாகூர்ல உள்ள ஒரு ஆரிய சமாஜ்ல இருக்குல்ல அதுல மெம்பர் ஆகுறார் மெம்பர் ஆயிட்டு அங்க உள்ள அது அதை வச்சு அந்த ஆரிய சமாஜ் வச்சு ஒரு பத்திரிகை இவர் தொடங்கிய பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் யாருமே சொல்லிக்க அந்த தலைவர்களை வச்சு பத்திரிக்கை அப்புறம் அவர் எந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஆரிய சமாஜ வச்சு ஒரு பத்திரிகை ஓகேவா அதுக்கு பேரு ஆரியா கசட் அப்படின்றதுதான் ஓகேவா ஆரிய சமாஜ்ல மெம்பர் ஆகுறார் ஒரு உறுப்பினர் ஆகுறார் உறுப்பினர் ஆயிட்டு ஆரிய சமாஜ வச்சு ஒரு பத்திரிகையை தொடங்குறார் அதுக்கு பேரு ஆரிய கசட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் சோ ஆரிய கசட் அப்படின்ற பத்திரிக்கை தொடங்கியவர் யார் டிஎன்பிசில கொஸ்டினா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கேட்டாங்கன்னா நமக்கு லாலா லஜபத் ராய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போய் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் சோ குட் ஆஃப்டர்நூன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஒரு லைக் ஒண்ணு போட்டு விட்டுருங்க பாத்துட்டு இருக்கவங்க ஓகேவா சோ இவர் தொடங்கிய பத்திரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இவர் தொடங்கி அதுக்கு ஆசிரியராகவும் இருந்திருப்பார் ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் ஆஃப் லாகூர் பேஸ்ட் ஆரியா கசட் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஓகே தொடங்கி அதுக்கு ஆசிரியராகவும் இருக்கார் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் டூல அப்பதான் என்ன பண்றாரு லாகூருக்கு மூவ் பண்றாரு எதுக்கு சார் லாகூருக்கு போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வந்து சட்டம் படிச்சிருக்காரு அரசு இது லா படிச்சிருக்காரு லா படிச்சு ஒரு ஹைகோர்ட்ல போயிட்டு இவர் வந்து ஒரு அட்வொகேட்டா வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணல அதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா லாகூருக்கு போறார் ஏன் சார் லாகூர்ல உள்ள அந்த ஹைகோர்ட் இருக்குல்ல அங்குள்ள ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு அந்த உயர்நீதிமன்றத்துல இவர் வழக்காடுறதுக்காக அந்த பிராக்டிஸ்க்காக போறார் சோ லாகூருக்கு எப்போ உயிடம் டிஎன்பிசில கேட்டாங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல லாகூருக்கு லாலா லஜ்பத் ராய் போறாரு அங்குள்ள ஹைகோர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக மகாத்மா ஹன்ஸ்ராஜ் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஒன்னு தொடங்கணும்னு இருக்கிறார் ஓகே மகாத்மா ஹன்ஸ்ராஜுக்கு வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல ஒரு ஸ்கூல் தயானந்த ஆங்கிலோவேதிக் ஸ்கூல் எங்க தொடங்குறாங்க லாகூர்ல தொடங்குறாங்க கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல ஹன்ஸ்ராஜ் அவர்களுக்கு தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் லாகூரில் தொடங்கப்பட்ட இந்த ஸ்கூலுக்கு உதவியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா லாலா லஜபத் ராய் இல்லாட்டி லாலா லஜபத் ராய் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தொடங்குறதுக்கு உதவுனாரு தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மகாத்மா ஹன்ஸ்ராஜ் ஓகேவா சோ பாயிண்ட் இப்படிதான் டிஎன்பிசி கேட்பாங்க போட்டு போய்கிட்டே இருக்கும் ஓகேவா டீட்டெயிலா எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நைன்டீன் ஃபோர்டீன் ஹி குவிட் பிராக்டிஸ்லா ஓகே ஒரு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்றது எப்போ முடிச்சுக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் முதலாவது உலக போர் அப்படின்றது நமக்கு வந்து இந்தியாவில உலகம் முழுக்க வந்து நமக்கு வந்து இதாகுது ஸ்டார்ட் ஆகுது ஓகே சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால உலக போருக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணிப்பா அப்படின்னா எனக்கு அட்வொகேட் தொழில் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி தூர போட்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரிட்டனுக்கு போவார் பிரிட்டன்ல வந்து அமெரிக்கா போவார் அங்கெல்லாம் எதுக்கு சார் போறாரு டூர் போறாரா டூர் போவா டூருக்காக போக மாட்டார் இந்திய சுதந்திர இந்திய மக்களுக்கான அந்த உரிமைகளை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போய் முயற்சி எடுப்பார் அப்புறம் அமெரிக்கா போவார் அமெரிக்கால போய் முயற்சி எடுப்பார் ஓகே ஸோ அமெரிக்காவுக்கு பிரிட்டனுக்குலாம் போறது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேவா ரொம்ப 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 முக்கியம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நமக்கு பிரிட்டனுக்கு வரார் அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுக்கு போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரெண்டு ரொம்ப முக்கியம் ஓகே அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டிஎன்பிசி ல கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்தியன் ஹோம் ரூல் லீக்கின் நியூயார்க் ஓகேவா இது ரொம்ப 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 முக்கியம் இந்த இந்தியன் ஹோம் ரூல் லீக் இருக்குல்ல இந்தியா தன்னாட்சி இயக்கம் எடுக்கல இந்திய தன்னாட்சி இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா இந்தியாவில் அன்னிபசன் அம்மையார் அவர்களால் ஒரு ஒரு தன்னாட்சி இயக்கம் அப்படின்ட்டு தோற்றுவிக்கப்படுது ஓகேவா அதை தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவில ஃபர்ஸ்ட் யார் தொடங்கினா பாலகங்காத திலகர் தொடங்கினார் எங்க தொடங்கினார் பம்பாய் மாகாணத்தில் மட்டும் தொடங்கினார் ஓகேவா அதுவே மற்ற பிற பகுதிகளில் வந்துட்டு அன்னிபசன்ட் அம்மையார் செப்டம்பர் மாதம் தொடங்குறாங்க ஓகேவா அதே லண்டன்ல சாரி அதுவே அமெரிக்காவில் யார் தொடங்கினா அப்படின்னு டிஎன்பிசில கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா லாலா லஜபத் ராய் அவர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில போயிட்டு நமக்கு நியூயார்க்ன்ற ஒரு மாகாணம் இருக்குல்ல அந்த நியூயார்க்ல இந்தியன் ஹோம் ரூலிங் லீக்ன்னு சொல்லக்கூடிய இந்திய தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்குறார் ஓகேவா எந்த வருஷம் அக்டோபர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தொடங்குறார் எங்க தொடங்குறார் நியூயார்க்ல தொடங்குறா ரொம்ப 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 அவசியமானது ஓகேவா நெக்ஸ்ட் அவர் எங்க அப்ப எந்த வருஷம் வரைக்கும் அவர் அங்க இருப்பார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கால டில் நைன்டீன் நைன்டீன் அமெரிக்கால எந்த வருஷம் வரைக்கும் இருப்பார் அஹ் லாலா ராஜபித் ராய் அவருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நமக்கு வந்து அங்க தங்கி இருக்கிறார் அப்புறம் இங்க வருவாரு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அங்க இருக்கும்போது என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுப்பார் ஓகேவா அங்க உள்ள செனட் ஹவுஸ் இருக்குல்ல செனட் ஹவுஸ் அங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது நமக்கு பார்லிமெண்ட் மாதிரி அந்த செனட் ஹவுஸ்ல வந்துட்டு இந்தியாவில வந்து பிரிட்டிஷ் ராஜ்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு எங்களோட உரிமைகள் பறிக்கிறாங்க ஓகே அந்த மாதிரி எங்களோட நாட்டை வந்து பயப்படுத்திக்கிட்டு என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த தெளிவா வந்து ஒரு பெட்டிஷனா எழுதி கொடுப்பார் அந்த பெட்டிஷனோட பக்கம் அப்படின்றது முப்பத்தி ரெண்டு பக்கம் ஓகேவா தேர்ட்டி டூ பேஜ் பெட்டிஷன் அப்படின்றத ஒரே நாள் நைட் உட்காந்து எழுதுவார் எழுதி அங்க இருக்கக்கூடிய செனட் ஹவுஸ்ல வந்து சப்மிட் பண்ணுவார் ஓகேவா சோ எந்த மாசம் அதே அக்டோபர் மாசம் அந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்குறாருல அதன் காரணமா செய்யப்பட்டதான் இது இந்த இந்திய தன்னாட்சி இயக்கம் தொடங்கிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் மனு அப்படின்றத வந்து எழுதுறாரு ஓகே ஒரே நைட்ல உட்காந்து எழுதிட்டு யூஎஸ்ல உள்ள செனட் ஹவுஸ் அவள வந்து சப்மிட் பண்றாரு ஓகேவா ரொம்ப 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 அவசியம் இது ஓகே யூஎஸ் செனட் ஹவுஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு மனுவை முப்பத்தி ரெண்டு பக்கம் மனுவை கொடுத்தது யார் டிஎன்பிஎஸ்சியில வரும் கொடுத்தா லாலா லஜபத் ராய் அவர்கள் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு எப்போ வராருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேவா இப்போ ஒரு கொஸ்டின் நான் கேக்குறேன் பாத்துட்டு இருக்கவங்க ஒரு கமெண்ட் போடுங்க ஓகேவா டக்குன்னு ஒரு ஆன்சர் போடுங்க பாக்கலாம் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வராரு நைன்டீன் நைன்டில ரிட்டர்ன் ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சிறப்பு காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு நடக்குது காங்கிரஸ் அப்படின்றது நடக்குது எதுக்காக தி லான்ச் ஆஃப் நான் கோபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்திற்காக ஒரு ஒரு சிறப்பு காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது நடைபெறுது வழக்கமா காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் மாசம் கடைசி வாரத்துல தான் நடைபெறும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஆனா சிறப்பு மாநாடு அப்படின்றத ஒன்னு நடத்துறார் ஓகேவா எப்போ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஓகேவா ஒத்துழையாம இயக்கத்திற்கான ஒரு சிறப்பு மாநாடு ஓகே அந்த மாநாடு எங்கு நடைபெற்றது ஏன் சார் அது இம்பார்ட்டன்ட் அதுக்கு தலைமை தாங்கியவர் லாலா லஜ்பத் ராய் ஓகேவா நல்ல நான் வச்சுக்கோங்க அன்னை பெசன்ட் அம்மையார் நைன்டீன் செவன்டில ஜெயிலிருந்து வருவாங்க ஓகே நீங்க தான் அந்த வருஷம் காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பெர்சன்ட் அம்மையார் தலைவர் ஆக்கிறாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரார் நீங்க தான் அந்த வருஷம் காங்கிரஸ் ஸ்பெஷல் செஷன் கூட்டத்துக்கு சிறப்பு கூட்டத்துக்கு தலைவர்னு சொல்லி தலைவர் ஆக்கிறாங்க ஓகே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஞாபகம் ஓகே அந்த ஸ்பெஷல் செஷன் எங்க நடந்தது ஓகே அந்த ஸ்பெஷல் செஷன் நாக்பூரா கல்கட்டாவா தெளிவா போடுங்க பார்க்கலாம் ஓகே சோ வெரி குட் ஆனந்த் எம்பிடி டி கௌசல்யராஜா சந்தோஷ் சூப்பர் தலைவா மதுமிதா நவாஸ் ஷெரீப் வேற லெவல் நீங்க எல்லாருமே ஓகே சோ கா அந்த சிறப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா கல்கட்டாவில் நடந்தது ஓகே ஸ்பெஷல் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் வாஸ் இட் வாஸ் ஓவர் பை லாலா லஜபத் ராய் ஓகே அந்த காங்கிரஸ் மாநாடு சிறப்பு காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நடக்குது கல்கத்தாவில் நடக்குது இதுல என்ன சார் கொண்டு வருவாங்க நான் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய ஒத்துழை இயக்கத்துக்கான தீர்மானம் அப்படின்றது கொண்டு வருவாங்க

ஓகேவா ஒரு ஒரு குழு வந்து அனுப்புறாங்க எதுக்காக அனுப்புறாங்க டு ரிவ்யூ தி நைன்டீன் நைன்டீன் ஆக்ட் ஓகேவா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு இந்த சட்டம் இந்தியாவில எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஏதாவது முடிவுகள் எடுக்கணுமா மாற்றங்கள் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ பண்றதுக்காக ஒரு ஒரு குழு வந்து அனுப்புறாங்க அந்த குழு பேர் சைமன் குழு ஏன் சார் அதுக்கு தலைவர் வந்து சைமன் ஓகே அந்த குழுவுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஏழு பேர் இருப்பாங்க ஓகேவா ஏழுமே ஆங்கிலேயர்கள் ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டாங்க நீங்க இந்தியாவுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு குழு அனுப்புறீங்க ஆனா அதுல இந்தியரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே என்ன பண்றாங்க அதை எதிர்க்கிறான் ஓகேவா அதுதான் அந்த பாயிண்ட் வேற எதுவுமே கிடையாது சோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு லாலா லஜபத் ராய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிங்கன்னா இதான் லாலா லஜபத் ராயிலே ரொம்ப முக்கியமானது லாலா லஜபத் ராய் அவர் என்ன பண்றாருன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எந்த இடத்துல லாகூர் ரயில்வே நிலையத்துல தி ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் லாகூர் ஓகே சைமன் என்ன பண்றாரு அக்டோபர் முப்பதாம் தேதி லாகூருக்கு வராரு ட்ரெயின்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல என்ன பண்றாங்க லாலா லஜபத் ராய் மற்றும் அவரோட தொண்டர்கள் நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு கருப்பு கொடியை வச்சுக்கிட்டு பிளாக் பிளாக்ஸ் எல்லாம் கையில ஏந்துக்கிட்டு பேக் சைமன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு ஓகே அதாவது சைமனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்தியா முழுக்க நடக்கும் ஓகே சைமனுக்கு வந்து எதிர்ப்பு மாநாடு அப்படின்றது இந்தியா ஃபுல்லா நடக்கும் இங்க யார் நடத்துறாங்க லாகூர்ல யார் நடத்துறாங்க அப்படின்னா லாலா லஜபத் ராய் அவர்கள் நடத்துறாங்க அக்டோபர் முப்பதாம் தேதி நடத்துறாங்க ஓகேவா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு லாகூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பேக் சைமன் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒண்ணு இப்போ சைமன் வந்து எதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அசிஸ்டன்ட் சூப்பரெண்ட் இருக்காருல்ல என்ன பண்ணார் லாகூர்ல உள்ள சாரி சூப்பரன்டென்ட் இருக்காருல எஸ்பி இருக்காருல்ல லாகூர் அப்ப யார் யார் எஸ்பியா இருந்திருப்பா அப்படின்னா ஜேம்ஸ் எஸ் ஸ்காட் ஓகே ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படின்றது அங்க வந்து எஸ்பியா இருப்பார் ஓகே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா லத்தி சார்ஜ் கொடுப்பார் எல்லாருக்கும் ஓகே அதாவது என்ன பண்ணுவாங்க அந்த கையில கம்ப வச்சிருப்பாங்களா அதை வச்சு அடிச்சு தரத்த வைப்பாங்க எல்லாருமே அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்காட்டு இங்க அங்க உள்ள காவலர்கள் எல்லாம் சேர்ந்து என்னால சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாலா லஜித் தரையா ரொம்ப கடுமையா தாக்கிடுவாங்க கடுமையா தாக்குனதுக்கு அப்புறம் நல்லா நினைச்சுங்க இதை தாக்க சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி லாலா சாரி லாலாஜி ராய் லத்தி சார்ஜ் பண்ண நல்லா சூப்பரன் ஓகேவா தாக்குறாங்க கொஞ்ச நாள்ல ஒரு ஒரு மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து உடம்பாம இருக்காரு அந்த அடி வாங்கிட்டு பாரு அதுல உடம்பு சரியாம இருக்காரு அந்த லத்தி சார்ஜ்னா உடம்பு செல்லாம இருக்காரு டிசம்பர் நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி இவர் இறந்து போறாரு சோ ஹி ஆன் நவம்பர் செவன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்

என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சோம் சோ ஆர்யா கசட் அப்புறம் ஹிசார் காங்கிரஸ் ஹிசார் ஆர்யா சமாஜ் ஹிசார் பார் கவுன்சில் இந்த ஹிசார்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிசார் அப்படின்னா ஒரு ஊர் ஒரு பகுதி ஓகே பஞ்சாப்ல இப்ப தமிழ்நாட்டுல சென்னை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு மதுரை இருக்குல்ல அது மாதிரி பஞ்சாப்ல ஹிசார் அப்படின்னு ஒரு பகுதி அங்க உள்ள காங்கிரஸ் தொடங்குறார் ஹிசார் காங்கிரஸ் ஹிசார் பகுதியில காங்கிரஸ் யார் தொடங்குறா ராய் தொடங்குறார் அங்க உள்ள ஆரிய சமாஜை தொடங்குறார் அங்க உள்ள பார் கவுன்சில் அவர் அட்வொகேட் பார் கவுன்சில் தொடங்குறார் கடைசியாக லக்ஷ்மி இன்சூரன்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் பேங்க் கம்பெனி வந்து ஒன்று தொடங்குறாரு அந்த காலத்தில் அது கம்பெனியா இருந்துச்சு ஒரு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அதில் வந்து இதை இணைச்சிருவாங்க ஓகேவா ஸோ இவர் தொடங்குறதுதான் லக்ஷ்மி இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றத தொடங்குற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தொடங்குறாரு அது பேர் லக்ஷ்மி இன்சூரன்ஸ் கம்பெனி அப்புறம் குலாப் தேவி செஸ்ட் ஹாஸ்பிட்டல் இவங்க அம்மா பேர் தான் குலாப் தேவி ஓகேவா லாலாஜபத்ராய் அம்மா அவர்கள் வந்துட்டு டியூபர் க்ளோசின்னு சொல்லக்கூடிய டிவியில் வந்து இறந்து போயிருப்பாங்க சோ அவங்க இறந்திருக்கிறதோட நினைவா நம்ம நிறைய பேருக்கு உதவணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தந்திருப்பார் குலாப் தேவி செஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தந்திருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது என்னைக்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாசம் ஓகேவா ஜூலை மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மகாத்மா காந்தி கையால் திற திறக்கப்பட்டது ஓகே சார் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இறந்து போயிடுவாரு எப்படி முப்பத்தி நாலு வந்து இவர் வந்து திறந்தார் அப்படின்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருப்பார் ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு வச்சிருப்பார் ஓகேவா அந்த அதை வந்து பெருசா கட்டுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பெருசா கட்ட ஆரம்பிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஜூலை பதினாலாம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத திறந்து வப்பார் இப்ப இது பிரசன்ட் பாகிஸ்தான்ல இருக்கு ஓகேவா சோ குலாப் தேவி மார்பு மருத்துவமனை கடைசியா அவரோட புத்தகங்கள் இந்த புக்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப 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 முக்கியம் ஓகே இவரோட புத்தகங்கள் த ஸ்டோரி ஆஃப் மை டிபார்டேஷன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எனது நாடு கடத்தலின் கதை அப்படின்ற ஒரு புத்தகம் அப்புறம் ஆரிய சமாஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஆரிய சமாஜ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு

கடைசி வாஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் லக்ஷ்மி இன்சூரன்ஸ் கம்பெனி இது யாருன்னு பார்த்தோம் பஞ்சாப் தேசிய வங்கி இருக்குல்ல அது அப்புறம் லக்ஷ்மி இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது இவரால் தொடங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் தான் நமக்கு லாலா லஜபத் ராய் அவர்களை வச்சு பார்க்கக்கூடிய டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இதை தாண்டி நமக்கு பெருசாக ஒன்றும் பார்க்க வேண்டியது இல்லை ஸோ வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா குரூப் ஃபோருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஓகே ரஞ்சித் குரூப் ஃபோருக்கு டார்கெட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் சார் ஓகேவா அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க குரூப் ஒன்னுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் குரூப் டூக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் குரூப் ஃபோர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே வேணா நம்ம அவ்வளவு பிரீஃபா தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதுல இருந்து நமக்கு ஒன்லைனர் மாதிரி தான் நம்ம குரூப் ஃபோர்ல கேட்க போறேன் சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஓகே காவியா பாண்டியனே சொல்லிட்டாங்க வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா ஓகே நோ டவுட்ஸா தேங்க்யூ ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவை அப்புறம் பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க பார்க்கலாம் ஓகே ஓகே நோ டவுட்ஸா கங்காதரன் சரி லீடர்ஸ் எதுவும் குரூப் டூ இம்பார்ட்டன் தானா சார் ஓகே வெங்கடாச்சலம் சார் இப்போ இந்த லீடர்ஸ் எல்லாம் குரூப் டூக்கு இம்பார்ட்டன் தானா சார் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகே வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒருத்தங்க போட்டுக்கிங்க இல்ல கண்டிப்பா இது குரூப் டூக்கு மட்டும் இல்லை குரூப் ஒன்னுக்கும் தேவை குரூப் டூக்கும் தேவை குரூப் ஃபோர்க்கும் தேவை குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்து பாருங்க தலைவர்களை வச்சு ரெண்டு கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பாக வரும் ஓகே இப்போ நமக்கு சிலபஸில் புதுசாக கண்டிப்பா நமக்கு தலைவர்கள் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நமக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு கொஸ்டின் டூ ஆறு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவைதான் ஓகே நிக் நேம் அப்படின்றது பஞ்சாப் சிங்கம் ஓகே வெரி குட் நைன்டி மினிட்ஸில் ஓவர் பண்ணனா சரி ஓகே ஸோ தேங்க் யூ எல்லாருக்கும் ஸோ நம்ம டார்கெட் ஒன் சிக்ஸ்டி ஃபை நமக்கு ஏழு மணிக்கு இருக்கு ஸோ யூனிட் எயிட்டை வச்சு இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ எல்லாரும் வந்துடுங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ பை பை